வணக்கம் யூஎஸ். தமிழக ரயில்வே பாதை திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கிற விவரங்கள் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. தமிழக ரயில்வே பாதை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு என்பது மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது குறைவாக இருக்குது என்ற விமர்சனம் பரவலாகவே இருக்கிறது. ஏன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 19,848 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. மகாராஷ்டிரா மத்திய பிரதேச மாநிலங்களுக்கெல்லாம் 15,000 கோடியை தாண்டி இருக்கிறது நிதி ஒதுக்கீடு. ஒடிசா மாநிலத்துக்கு 10,586 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு 6,362 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் புதிய பாதை திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது தமிழகத்தை பொறுத்தவரை 10 நேரடி புதிய பாதை திட்டங்கள் இருக்கிறது. இதற்கு 876 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அகலப்பாதை திட்டங்களுக்கு 413 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அகலப்பாதை திட்டங்கள் விரிவாக்க பணிகள் தமிழகத்திலே காரைக்கால் பேரளம் இடையேவும் நாகப்பட்டினத்திலிருந்து திருக்கோளை வழியாக திருத்துறைப்பூண்டி பாதையில் புதிய பாதை திட்டமும் மன்னார்குடி பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் போன்ற பாதைகள் அகலப்பாதை திட்டங்களில் வருகின்றது. அந்த பாதை திட்டங்களுக்கான நிதி 413 கோடி ரூபாய் இப்போது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர தமிழகத்திலே நடந்து வருகின்ற இரட்டை பாதை திட்டங்களுக்கு 1,162 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மின்மயமாக்கல் திட்டங்களுக்கு 111 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர அம்ரித் பாரத் திட்டத்திலே ரயில் நிலையங்கள் மேம்பாட்டுக்கு ஏறத்தாழ 80 கோடியும் ரயில் நிலையங்களிலே ஊனமுற்றோர் வசதிகளுக்கு 22 கோடி ரயில் நிலையங்களில் லிஃப்ட் வசதிக்கு 41 கோடி என இதை தவிர பல்வேறு தேவைகளுக்காக தெற்கு ரயில்வேக்கும் தமிழ்நாட்டுக்குமான நிதி ஒதுக்கீடு இருக்கிறது. நமக்கு தமிழ்நாட்டினுடைய திட்டங்களுக்கு என்னென்ன திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடுங்கிறதுங்க இப்போ விவரமாக பார்ப்போம். திண்டிவனத்திலிருந்து செஞ்சி திருவண்ணாமலை திட்டம், இந்த திட்டம் வந்து 100 கோடி ரூபாய் 2024-25க்கான நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பது இந்த திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை திட்டத்திற்கு பணம் இந்த நிதி கிடைக்குமேயானால் அந்த திட்டத்திற்கு நில ஆர்ஜிதத்தை நிச்சயமாக தொடங்க முடியும். ஏற்கனவே அந்த திட்டத்தில் 4 பாலங்கள் கட்டினதோடு அந்த திட்டம் நிற்கிது. இன்னொன்று திண்டிவனம் நகரி பாதை திட்டம், இந்த திட்டத்துக்கு வந்து இப்போ 350 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்திருக்காங்கிறத நம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு திட்டத்தையும் கூட விரிவாக பார்க்கலாம். நம்ம அத்திப்பட்டு புத்தூர் திட்டம் 50 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த அத்திப்பட்டு புத்தூருங்கிறது என்பது 800 துறைமுகத்திலிருந்து செல்லுகின்ற ஒரு பாதை திட்டம். இது வந்து ஃப்ரைட் பாதை திட்டம் தான். அது ஈரோடு பழனி திட்டத்திற்கு 100 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த திட்டம் ஈரோடிலிருந்து காங்கேயம் தாராசுரம் வழியாக போகக்கூடிய திட்டம். இந்த திட்டத்துக்கு முதல்ல நிதிங்கிறது முறையாக கிடைக்கிறது என்பது இந்த பட்ஜெட்டில் தான் கிடைச்சிருக்கு. அந்த திட்டத்துக்கு இந்த திட்ட நிதி வந்த பிறகு அங்கே நில ஆர்ஜித பணிகளே துவக்குவாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை மகாபலிபுரம் கடலூர் திட்டத்துக்கு 25 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டத்தை துவக்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா நிதி ஒதுக்கீடு வந்து 25 கோடி என்பது ரொம்ப குறைவு இந்த திட்டத்திற்கு. மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி திட்டம், இந்த திட்டத்துக்கு 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே மேலமருதூட்டு மீளவெட்டான் வரைக்கும் ஒரு பாதை போட்டு ட்ரெயின் விட்டுட்ருக்காங்க. இந்த திட்டத்துக்கு 90 ஹெக்டேர் நிலம் ஆர்ஜிதம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் பாக்கி இருக்கிற நில ஆர்ஜிதத்தை இதில் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதர ஸ்ரீபெரும்புத்தூர் கூடுவாஞ்சேரி ஒரு இருங்காட்டுக்கோட்டை ஸ்பரலைன் திட்டம் ஒன்று இருக்குது, அந்த திட்டத்துக்கும் 25 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டமும் வந்து தோங்குவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு தான். மொரப்பூர் தருமபுரி திட்டம் 115 கோடி கிட்ட ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த 115 கோடியில் இந்த திட்டத்தை இந்த முறை கொஞ்சம் நில ஆர்ஜிதம் பண்ணி துவக்குவதற்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும். நில ஆர்ஜிதத்தை நிச்சயமாக தொடக்கிட்டு பால கட்டுமான பணிகளுக்கு நிதி ஒதுக்குவாங்க. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி திட்டம் 1 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது ஏறத்தாழ இப்போதைக்கு தூங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுக்கு மாநில அரசனுடைய வந்து ஈக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் லெட்டர் கொடுத்துருக்கிறதுனால அது கிளாரிஃபை ஆகி அதுக்கு பிறகு அவங்க துவக்குறதுக்காக இந்த திட்டத்தை இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது ஒரு இனிஷியல் செலவுக்கு தான் இது பயன்படும். அடுத்தது காரைக்கால் துறைமுகம் பேரளம், இது போர்ட் ட்ரஸ்ட்டு அதாவது துறைமுக இணைப்பு பாதை. இந்த திட்டத்தை வந்து இப்போ இந்த இதில் 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கே 16 கோடி தான் செலவு. 17 கோடி கிட்டத்தட்ட 16-17 கோடி தான் செலவு. இந்த திட்டத்தில் ஏற்கனவே 6 கோடி ரூபா கடந்த நிதியாண்டிலே செலவு பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த திட்டத்துக்கு ஏற்கனவே இந்த திட்டத்தில் பேரளத்திலிருந்து காரைக்கால் வரைக்கும் அகலப்பாதை பணிகளுடைய இணைத்து இந்த செலவையும் கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. காரைக்கால்லேருந்து போர்ட்ரஸ்ட் வரைக்கும்
புதிதாக லேண்ட் அக்வசியேஷன் பண்ணி ஆரம்பித்தாங்கன்னா இந்த திட்டத்தையும் வேகமாக முடிக்க முடியும். மொத்தமாக தமிழக ரயில்வே பாதை திட்டங்களுக்கு 816 கோடி ஒதுக்கீடு என்பது கிடைத்திருக்கு. இது தவிர நமக்கு வந்து அகலப்பாதை திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்கள் நான் சொன்னேன், 3 அகலப்பாதை திட்டங்கள்னு. அதில் திருச்சி காரைக்கால் அகலப்பாதை விரிவாக்கத்தில் தான் பேரளம் காரைக்கால் திட்டங்கள் வருது. நாகப்பட்டினம் திருக்கோளி திருத்துறைப்பூண்டி திட்டம்னு சொன்னேன், அந்த திட்டத்திற்கு 150 கோடி ஒதுக்கப்பட்டிருக்காங்க. இந்த 150 கோடியில் இவங்க பேரளம் காரைக்கால் திட்டத்துக்கு எவ்வளவு நிதி எடுத்துக்கொண்டு மீதி நிதியை தான் இந்த திட்டத்திற்கு செலவிடுவாங்க. அதனால் இந்த திட்டத்திற்கு பணிகள் குறைந்த அளவில் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த திட்டத்துக்கு அகலப்பாதை திட்டத்துக்கு அவங்களுக்கு 60-70 கோடி ரூபாய் இப்பொழுது தேவைப்படும் நான் நினைக்கிறேன். அதை தவிர மயிலாடுதுறை காரக்குடி அகலப்பாதை விரிவாக்க திட்டத்தின் பட்டுக்கோட்டை திட்டமும் புதிய பாதை திட்டமும், பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் வரையிலான புதிய பாதை திட்டம் 2 திட்டம் இருக்குது. இந்த மன்னாவாடி பட்டுக்கோட்டை 41 கிலோமீட்டர் பாதை திட்டமும், பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் வரை 47 கிலோமீட்டர் திட்டத்திற்கும் இந்த 161 கோடி ரூபாய் நிதி செலவிடப்படும். அதனால் பட்டுக்கோட்டையிலிருந்து மன்னாரவடி பகுதிகளுக்கு நில ஆர்ஜித பணிகளையும் ஏற்கனவே 3 பாலம் கட்டுமான டெண்டர் விட்டுருந்தாங்க 2013. கண்ணனார் பாலம், நசுவணி ஆற்று பாலம், பாவனி ஆற்று பாலம், இந்த 3 பாலத்தினுடைய பணிகளை மீண்டும் துவக்குவதற்கு ரீடெண்டர் விடுவாங்க. அதனால் அந்த பணிகள் நிச்சயமாக இந்த பாதையில் நடக்கும். அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கிறது இந்த நிதி செலவினங்களுக்கு பிறகு தான் நம்ம அது இறுதியாக சொல்ல முடியும். இதை தவிர மீதம் இருக்கிற பகுதிகளுக்காக அகலப்பாதை திட்டத்துக்கு செலவிடுறாங்க. அதாவது கடலூர் விருத்தாச்சலம் சேலம், மதுரை போடிநாயக்கனூர், திண்டுக்கல் பொள்ளாச்சி பாலக்காடு, இதெல்லாம் பெண்டிங் ஊருக்குக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க. இந்த 413 கோடியில் இந்த திட்டங்கள் போக மீதி தொகையெல்லாம் இந்த பெண்டிங் ஊருக்கு முடிக்கிறது தான் செலவு பண்ணுவாங்க. இதை தவிர இரட்டைப்பாதை திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு சென்னை பீச் அத்திப்பட்டு அதுக்கு 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தாம்பரம் செங்கல்பட்டு 3வது பாதை மின்மயமாக்கல் விடுபட்ட பணிகளுக்காக 91 கோடியும், மதுரை மணியாச்சி தூத்துக்குடிக்கு 150 கோடி ஒதுக்கியிருக்காங்க. மணியாச்சி நாகர்கோயில் இப்போ திட்டத்துக்கு 116 கோடி, இது இரட்டைப்பாதை திட்டங்கள். சேலம் மேங்கனைசைட் விடுபட்ட பணிகள் இருக்குது, அதுக்கு 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓவலூர் மேட்டூர் டேம் விடுபட்ட பணிகளுக்கு 4 கோடி ஒதுக்கியிருக்காங்க. காட்பாடி விழுப்புரம் அதுக்கு 150 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சேலம் கரூர் திண்டுக்கலுக்கு 150 கோடி, ஈரோடு கரூர் அதுக்கு 150 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சென்னை பீச் எக்மோர் 150 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 3வது மற்றும் 4வது பாதை அரக்கோணத்தில் இணைக்கிறாங்க, அது வந்து 90 கோடியில் ஒதுக்கியிருக்காங்க. சென்னை பீச் குறுக்குப்பட்டை 3வது பாதைக்கு விடுபட்ட பணிகளுக்கு 1 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதுதான் மொத்த இரட்டைப்பாதை திட்டங்களுக்கான செலவு தொகை. இரட்டைப்பாதை திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 1162 கோடி தமிழக பகுதிகளில் செலவுபடுறாங்க நடப்பு நிதியாண்டுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை. இது தவிர 111 கோடி ரூபாய் மின்மயமாக்கல் திட்டங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. திருவாரூர்லேருந்து காரைக்குடி வரையிலான மின்மயமாக்கல் திட்டங்கள் பணிக்கு 35.76 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. காரைக்கால் பேரணம் மின்மயமாக்கல் பணிகளுக்கு 14.17 கோடி ஒதுக்கியிருக்காங்க. திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி பணிகளுக்கு 6.18 கோடி ஒதுக்கியிருக்காங்க. மின்மயம் தரம் உயர்த்தும் பணிகளுக்காக இது தவிர மற்ற செலவினங்கள், அதாவது சென்னை கூடுவாஞ்சேரி செக்ஷனு, சென்னை ரேணிகுண்டா செக்ஷனு, அரக்கோணம் ஜவஹர்பேட்டை செக்ஷனு, இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து தான் 111 கோடி ரூபாய். அதனால் மின்மயமாக்கல் திட்ட பணிகளுக்கான முழுமையான நிதி விடுவிக்கப்பட்டதுனால மின்மயமாக்கல் பணிகள், திருவாரூர் காரைக்குடி பணிகள், பேரளம் காரைக்கால் மின்மயமாக்கல் பணிகள்லாம் நடப்பு நிதியாண்டில் நிச்சயமாக முடிஞ்சிடும். திருத்துறைப்பூண்டி அகஸ்தியமல்லியும் முடிஞ்சிடும். அதனால் மொத்தமாக தமிழக ரயில்வே திட்ட பணிகளுக்கு இந்த மின்மயமாக்கல் பணிகளுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்க நிதி போதுமானது. மற்ற பணிகளுக்கெல்லாம் தொடர்ந்து நிதி கிடைத்தால் மட்டுமே தொடர்ந்து தமிழக திட்டங்கள் நிறைவேறுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. தொடர்ந்து வரும் நிதியாண்டுகளிலே நிச்சயமாக தமிழகத்திற்கு நிதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.